ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு முட்டை சேவை பண்ண போகிறோம். நம்ம ரோட்டு கடைகளுக்கெல்லாம் போனோன்னா அங்கே முட்டை சேவை, தக்காளி சேவை இந்த மாதிரியெல்லாம் விற்பாங்க. நம்ம அதில் வந்து முட்டை சேவை வந்து விரும்பி சாப்பிடுவோம். அந்த முட்டை சேவை இப்போ நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். நான் வந்து சேவை வந்து வீட்டிலையெல்லாம் செய்யலை, ரெடிமேட் சேவை வந்து வாங்கிட்டு வந்தது மீதி இருந்தது, அதில் தான் செய்ய போகிறேன். நான் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இடியாப்பம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இடியாப்பத்தை வந்து மீதி ஆயிடுச்சுன்னா அதை உதுத்து நான் வந்து லெமன் சேவை இந்த மாதிரிலாம் செய்வேன். இடியாப்பம் வந்து வீட்டில் செய்யலை, சேவை வந்து நான் கடையில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்தது தான் செய்ய போகிறேன். அதில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேன், ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அது மாதிரி ஒரு மாதிரி வித விதையாக இருக்கும் இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ முட்டை சேவை பண்ண போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கிறேன். என்ன சேவை வீட்டில் செய்யாமல் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக வரும் இந்த கேள்வி, நீங்கள் வீட்லேயே செய்யலால, கடையில் வாங்குறது ஹெல்தி கிடையாது அப்படின்வீங்க. அப்போது இந்த மாதிரி பாக்கெட் போட்டு சேவை வந்து விற்கிறவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் அப்படின்னு இல்லை, இது நிஜம் உண்மைதான். நம்ம வந்து இதை சேவை அப்படின்னு செய்கிறப்போ வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேவை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. அதை வந்து மாவு வேக வச்சு அதுக்கு ஒரு இது மிது இருக்குது, அந்த சேவை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சுற்றுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதை ஒரு பாக்கெட் போட்டு நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. அதனால சரி, நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து உங்களுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க, ரொம்ப நல்லது தான். அத்தா வந்து நல்ல ஃபிஃப்த்து இல்லை ஃபோர்த்து எப்போயோ படிக்கும்போது அத்தா தான் வந்து என்னை கூப்பிட்டு போனார் டெம்போ டாட்டா ஏசிலான்னு. அத்தா வந்தோம்மா, அப்போ அண்ணாச்சி கடையில் போய் ஒரு ரெண்டு சேவை லெமனு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோம். நல்ல அடமலை அலை மழை கொளுத்துச்சு, அதனால ஆட்டோலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆட்டோ வர முடியாது அப்படின்னு. அப்போ அத்தா தான் கூப்பிட்டு வந்தாரா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து இதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைமா. நல்லா இருக்கும், சாயங்கால டைம் ஸ்கூல் விட்டு வர்றப்போ வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு அப்பப்போ இது வந்து செஞ்சு கொடுக்கறது இவங்களுக்கு. லெமன் தான் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர். இதெல்லாம் தான் வந்து ஸ்நாக்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து எனக்கும் வீட்டுல இருந்து இவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஆட்டோல போகணும்னா 40 ரூபாய். அந்த 40 ரூபாய்க்கு இவங்களை நடந்து கூட்டிட்டு வந்தேன்னா 100 ரூபாய் செலவு வைப்பாங்க. அதனால அங்கேயே ஆட்டோ ஏறி சில நேரம் கூட்டிட்டு போயிருவேன் வீட்டுக்கு. 40 ரூபாயில வேலை பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன்னா எதையுமே வாங்கி கொடுக்காம அதுவும் கம்மியான விலையில இருக்கிறதா எதுவுமே கேட்க மாட்டான். அவ கேக்குற எல்லாமே விலை அதிகமா தான் இருக்கும், அப்படிதான் கேக்கும் இந்த பிள்ளை, சின்ன பிள்ளையில. ஓவரா சீன் போடுமாக்கு. இப்பயுமே அப்படிதான், அவன் எதுவுமே கேக்குறது கிடையாது. ஆனா தானா இல்லாம அவனுக்கு இது கேக்குறதுனால அவனுக்கு இங்க சேர்ந்து கிடைச்சிடும். எல்லாம் ஒன்னால தான் இப்படியா? சரி, எல்லாமே ஒன்னால தான். சரி, சூட முட்டை சாப்பிடுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூட முட்டை வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம். நீ தான் சார் 1 ரூபாய் ஃபர்ஸ்ட் தேனிக்குலாம் போனா பாட்டி வாங்கிட்டு வருமா? இந்தா இப்போ ஒரு கமெண்ட்டுக்கு நேத்து போட்ட வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க, நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஒரு நல்ல பாசமா இருக்க ஒரு ஒரு நபர் எடுத்துக்கலாம், அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு யாராவது ஒருத்தர் நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இருக்கவங்கள நம்ம எப்பயுமே வாங்க போங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலுமே வாடா போடா, வாடி போடி, என்ன நீ வா போ அப்படின்னு தான் நம்ம பேசுவோமே. அதே போலதான் என்னோட வீட்டில் நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் எங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் அஸ்மாவும் அஸ்பக்கும் என்னை வந்து எப்பயுமே வாமா போமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதுனால எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்க கூட ரொம்ப மிங்கிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து நல்ல மிங்கிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதில் வந்து நான் மரியாதையை வந்து எதிர்பார்க்கல. என் பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். வாமா போமா அப்படின்னு கூப்பிட்றது வந்து ரொம்ப தப்பான வார்த்தையும் கிடையாது.
இதுவே நம்ம அடுத்தவங்களை போய் வாப்போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாதான் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்த்த விதம் சரியில்லை, நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கலாம். என்ன வந்து ஒரு அம்மாவா என்கிட்ட பிள்ளைங்க வந்து அம்மா வாப்போ அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு அது வந்து தப்பா தெரியல. நான் சொன்ன பதில் உங்களுக்கு தவறுதலா தெரிஞ்சிருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன், இதுல எனக்கு தப்பு எதுவும் தெரிஞ்சுக்கல. அடுத்தவங்கள கூப்பிடுறப்ப மரியாதை இல்லாம கூப்பிட்டா நானே வாய உடச்சு விட்டேன், நானே வாய வாப்போன்னு அம்மா அது நான் எஸ்பெக்ட்ல பேச கேட்டீங்கன்னா அவெல்லாம் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி நீ பேசுற அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படி மானவரி அடிச்சு சண்டைதான் வரும் வீட்டுக்குள்ள. வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் அப்படி போடா டே நாயே பேயே குரங்கே பிசாசே நீ அப்படி போவ இப்படி போ அப்படிலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணு, நாங்க அடுத்த டைம் சண்டை போடும் போது ரெக்கார்ட் பண்ணிரு வீடியோல போட்டு குடும்பமானமே சந்தி சிரிச்சிருவோம் அப்படி சண்டை போடுவாங்க. அதனால அதெல்லாம் நான் போடலை. போட்டா நீங்க நினைச்சிருக்க என்னடா பிள்ளைங்க இதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு மோசமா இருக்கும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு சண்டை. ஒரு நிமிஷம் இப்ப கூட அவனை அனுப்பிச்சு விட்டுட்டேன். காரணம் என்னன்னா தயவு செய்து நீ போயிரு, ரெண்டு பேரும் முன்னாடி நேருக்கு நேர கிழக்கும் மேற்கும் அப்படியே சந்திக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. தயவு செய்து போயிரு, வேணவே வேணாம், ஒரு என்னால முடியாது, கழுத குட்டிங்க அப்படின்னு சொல்லி நிம்மதியாவே என்னால வீடியோ எடுக்க முடியாது, சத்தியமா கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஏன்னா இது ரெடி ஆயிட்டு வந்துருச்சு, இதை அனுப்ப முடியாது, அவன் ரெடி ஆகல, அதனால அவனை துரத்தி விட்டுட்டு கூட சண்டை வரும்லமா அவனுக்குதான் நீ நிறைய போட்ட, நீ எனக்கு கம்மியா போட்ட, அது கூட சண்டை. இதுல கூட நீ அவனுக்கு மட்டும் நீ நிறைய போட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி. அதுமா அதுல சின்ன வயசுல ஏன்னா அஸ்பெக் வந்து நான் வந்து இவ்வளவுதான் சாப்பிடுவேன், எனக்கு அஸ்பெக்கும் சாப்பிடுறதுல வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப பாரு அவன் திட்டல, அப்போ உனக்கு அவன் மேலதானே பாசம், நீ அவன் திட்டல மட்டும் நீ நிறைய வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சண்டை வரும். சரிதான், அதிக சண்டை வரும். அதே மாதிரி வீட்டு வேலை செய்யறதுலயும் சண்டை போட்டு போட்டி போட்டு வேலை செய்யணும். பிள்ளைகளா இருந்தாலும் போய் ஏ புதினா மல்லி தலையில நிறைய வேலை செய்யணும். புதி வேலையை செய்ய மோ பேசும்போது கேப் விட்டு அந்த அண்ணன் அங்க இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, நிறுத்து நிறுத்துன்னு. நீ பாட்டு நிறுத்து நிறுத்துன்னா சத்தமா பேச வேண்டியதான், நிறுத்துங்க கொஞ்சம் நிறுத்தி பேசுங்கன்னு சொன்னா நான் நிறுத்த போறேன். என்ன சொல்லுவாங்க, நீ வீடு எடுக்க மாட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம மேல பழிய போட்டுருவேன். நீ யாரு தெரியுமா, 7-6 வருஷம் கேமரா வாங்கி வாங்குமா, புது கேமரா பாதம் பாதம் இந்த மூணு போக்கஸ் பண்றாங்க பாரு, அந்த கேமரா எப்படி மூணு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாரு. சினிமாக்காரங்க கூட அது வாங்குறது இல்லையா, அப்படிலாம் நிறைய இது ஃபாரின்ல நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபாரின்காரங்க வச்சுக்கிட்டோம், நானே ஏழை யூடியூபர், ஏழை யூடியூபர் தான். ஏன்னா எனக்கு வியூவே போகிறது கிடையாது, போகிற வீடியோலாம் 15,000, 10,000, 10,000 தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து இருக்க யூடியூபர்ல ரொம்ப டம்மி டம்மி பீஸ் நான் தான். என்ன சத்தமா பேசுது, ஏதோ அம்மாவுக்கு பிரச்சனை போலன்னு சொல்லி என் வந்திருக்கு அறிவு கிட்டவளே. உண்மை அதுதான், அதனாலதான் உண்மை அதானே, உன்னையே சொல்லு, எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களே சாசா. அதே மட்டும் நான் நம்புவேனா சொல்லு, நான் நம்ப மாட்டேன். அந்த வெள்ளக்கடா எடுத்துட்டு வாமா, இதுக்குள்ள ஏதோ அழுக்கு இருக்குமா, கழுவிட்டு பாடி. அது உனைய கேவலமா பாக்குறது எனக்கு தெரியுது இங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்து தாளிக்கிறது தான், ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் மசியட்டும், அதுக்கப்புறமா மற்ற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சு டேஸ்ட்மா, 4 முட்டை. ஆ 4 முட்டை நல்லா மணக்குதுல, மணக்குதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னாலேயும் நல்ல மணம் வந்து கமசம கம். இஞ்சி பூண்டு இப்பயும் இஞ்சி பூண்டு ஒரு பூனைங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் இஞ்சி பூண்டு போட்டு நான் ஏதாவது செஞ்சேன்னா நான் என்னமோ செய்கிறேன்னு சொல்லிட்டு சாசை வந்து 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 நின்றுட்டு என் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு அம்மா எனக்கு போடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். இது ரொம்ப பெரிய பாசமான குழந்தை சாசா குட்டி, தெரியுமா? நைட் வந்து ஒரு 9:30
டைமா தூங்குற டைமா அது அம்மா சாப்பிட்டு வந்து கை கேட்டா உங்களுக்கு சோஃபால உட்காந்தா போது வந்துருவா வரவே உட்காந்துட்டு இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பாள் கூப்பிடுறது வந்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா தூங்க இருக்க அதுக்கப்புறமா நான் அப்பயும் எந்திரிக்காம சரி கொஞ்ச நேரம் டிவி பாக்கலாம் சொல்லிட்டு தலகாணி போட்டு கீழே படுத்தேனா உடனே கோவம் வந்துரும் வந்து என்னை கடிப்பா வா போலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு வாமா போலாம் வந்துட்டா இப்படி கூப்பிடு இப்படி கை வச்சு கூப்பிடுவா அழகா இருக்கும் ஆசையா இருக்கும் அவன் பண்றது அவ்வளவுதான் இது வதங்கிருச்சு இப்ப நான் வந்து இதுல முட்டை சேர்த்துறேன் வந்து நாலு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து நமக்கு அதிகமா சேர்த்துக்கலாம் ஏன்னா பசங்க நல்லா முட்டை சாப்பிட்றவங்க தான் அதனால கம்மியால இல்லை இப்ப தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுரும் முட்டையோட பச்சை வடை போய் நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சேவையை இதில் சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை சேவையில் உப்பு இருக்கும் முட்டையிலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு முட்டை சேவை இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு 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 முட்டை வந்து அஞ்சு முட்டை கூட போட்டுக்கலாம் போல முட்டை இருக்கிறதே தெரியல அதனால இன்னொரு முட்டை கூட சேர்த்து போட்டிருந்திருக்கேன் எவ்வளோ உடைச்சோம் நாலு முட்டை ஒன்று உடைச்சிருக்கலாம் சரி அவ்வளோதான் முடிஞ்சுது அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்பிட்றதா அது பாருங்க ஆளுக்கு முன்னாடியே தட்டு தூக்கிட்டு வந்துருக்கு பாருங்க சஷாவா போதுமா நேற்று நைட்டு நைட்டு நல்ல மழை அம்மா வந்து சரி வாங்கடா காலம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க எப்போ அங்கே போய் சாப்பிட்டோம் என்ன அம்மா எதுவுமே சாப்பிடல மசால் பூரி சாப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே சரி வேற சாப்பிட வேணுமா அப்படின்னு அப்புறம் நான் வந்து சொன்னேன் யானைக்கு சோழ பொறிக்க அப்படின்னு டைலாக் யானை கண்டுபிடிச்ச டைலாக் இது ஏஸ்மா எப்படி நீ கண்டுபிடிச்ச காலங்காலமா இருக்கிற பழம்பொழி அது கிளம்பு இந்தா போய் சாப்பிடுங்க விட்டுட்டு கிளம்புதா ஓகே நம்ம போய் சாப்பிடலாம் வா இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு அடுத்தது வந்து நான் கொஞ்சம் லெமன் சேவை முட்டைக்கு தவிர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லெமன் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதோட வந்து நம்ம முட்டை சேவை வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு உங்கள் சேவை எங்களுக்கு தேவைன்ற மாதிரி ஆகிப்போச்சு எல்லோரும் நம்ம சேனலை பாருங்கள் கொஞ்சம் வியூ வந்து கம்மியாகவே இருக்குது கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுனா உதவி பண்ணிவிடுங்க என்ன சும்மா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சமையல் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி நமக்கு வந்து கமெண்ட் வரும் அந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம செஞ்ச ரெசிபி வந்து அவங்க செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டு வாங்குறது செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு சமைக்கிறதுனா நான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் சேனல் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரியுது நல்ல பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுக்குறீங்க இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுங்கள்லாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அவங்களும் வந்து நம்ம சமையல் பார்த்துட்டு கற்றுக்கட்டும் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு இதோட முடிச்சுட்டு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் டாட்டா.